அடுத்த அம்சம் என்ன? நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஹசரத் கொண்டாடினா என்னதான் நடக்க போகுது அப்படிதானே. சிறுவர்த்தினம் சிறுவர்களை மகிழ்விச்சோம், சிறுவர் கண்ணியப்படுத்தினோம், இதில் என்னப்பா பிரச்சனை இருக்குது? ஆசிரியர் தினம் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தினோம், இதில் என்னப்பா பிரச்சனை இருக்குது அப்படிதானே. பெற்றோர் ஒரு நாளை குறிப்பிட்டு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறோம், என்ன பிரச்சனை? இதான் கேட்கிறாங்க. அன்பாண்டவர்களே, இதில் இருக்கிற பிரச்சனை லேசான பிரச்சனை அல்ல, ஆழமான பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்கிறான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை விட்டுவிட்டு வேறொரு வழிமுறையை யாராவது பின்பற்றி நடந்தால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது முதல் நிபந்தனை. என்ன? அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்ற இஸ்லாமிய வழிமுறையை விட்டு விட்டு வேறொன்றிலிருந்து அவன் நலவெடுக்க ஆரம்பித்தால், வேறொன்றை பின்பற்ற ஆரம்பித்தால் அவனிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது முதல். இரண்டாவது தெரியுமா? வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், அவன் மறுமை நாளையில் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் இருந்து கொள்வார்கள். ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது முதல். இரண்டாவது என்ன? மறுமையில் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் சேருவார்கள். இப்பொழுது ஒவ்வொரு விழாக்களையும் காரண காரியங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். என்ன காரண காரியம்? சிறுவர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? ஐநா சபை என்ன செய்கிறது? அக்டோபர் முதலாம் திகதியை சிறுவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக போராட வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் கொண்டாடுகிற தினமாக அறிமுகப்படுத்தியது. இஸ்லாம் என்ன செய்தது? 1400 வருடங்களுக்கு முன்னால் சிறுவர்களோடு இரக்கமாக நடங்கள், சிறுவர்களை கண்ணியப்படுத்துங்கள், சிறுவர்களை முத்தம் கொடுங்கள் காட்டி தந்ததா இல்லையா? ஒரு முஸ்லிம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறான், ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகிறான், இதெல்லாத்தையும் சேர்த்துத்தான் கொண்டாடுகிறான். ஏன்? ஏண்ட புள்ளைய மதிக்க சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய தம்பிக்கு இரக்கம் காட்ட சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். எனவே நான் 360 நாளும் அதை கடைபிடித்து விழா கொண்டாடுவேன், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த யூதனும் நசாராம் காட்டி தந்த ஒரு நாளை நீங்க கொண்டாடினீங்கண்டா, இஸ்லாம் காட்டி தந்த 1400 வருடம் பழமை வாய்ந்ததை விட்டுவிட்டு ஐநா காட்டி தந்ததற்கு பின்னால் போகிறீர்கள். இஸ்லாமிய வழிமுறையை விட்டுவிட்டு வேறொன்றை தேர்வு செய்தால் நல்லா விளங்குங்க. இங்க இருக்கிற பிரச்சனை மசாலா பிரச்சனை கிடையாது, விளங்குதா? இந்த சும்மா இந்த நெஞ்சில தக்பீர் கட்டுறதா, விரல் ஆட்டுறதா, இது மாதிரி மசாலா பிரச்சனை கிடையாது. இது அகீதா ரீதியான பிரச்சனை, கொள்கை ரீதியான பிரச்சனை. இன்னைக்கு இதெல்லாம் சில்லற பிரச்சனையா போயிட்டு தான் ஒரு கூட்டத்துக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த கூட்டத்தை விட்டு எங்களை.